வணக்கம். ஐசிஏஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு துறை இயங்குது. இங்கே வாக் இன் இன்டர்வியூ பேஸில் சில வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அது மூலியமாக தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. யங் ப்ரொஃபஷனல் 2 அப்படிங்கிற போஸ்டிங்கினுடைய பெயர். மொத்தமாக 6 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கான்ட்ராக்ட் பேஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எந்த ப்ராஜெக்ட்டுக்காக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். முதலாவதாக பிஎம்இ செல்லுக்கான வேலைவாய்ப்பு 2 வேகன்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான நேர்காணல் 21/12/2020 காலையில் 9 மணிக்கு இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் முடிச்சிருந்தால் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்து ரெண்டாவது வேலைவாய்ப்பு ட்ரைனிங் யூனிட்காக ஒர்க் பண்ண போறீங்க. ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 21/12/2020 காலை 9 மணிக்கு உங்களுக்கான நேர்காணல் கண்டக்ட் பண்ணப்படும். கிராஜுவேட் டிகிரி வந்து இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் முடிச்சிருந்தால் நீங்க அதுக்காக விண்ணப்பிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைரக்டர் செல் அப்படிங்கிறதுக்கான வேலைவாய்ப்பு ஒரு வேகன்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். உங்களுக்கான நேர்காணலும் 21/12/2020 காலை 9 மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்துக்கோங்க. டபுள் கோட்டேஷனில் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ண போறீங்க. ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 22/12/2020 காலை 9 மணிக்கு உங்களுக்கான நேர்காணல் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிராஜுவேட் டிகிரி வந்து இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருந்தால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்ரி வேர் ஹவுசிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வேகன்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. 22/12/2020 காலை 9 மணிக்கு உங்களுக்கான நேர்காணல் இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்து இந்த வேலைவாய்ப்பில் முதல் 3 வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கான ஊதியம் 25,000 ஒரு வருஷம் உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியடும் இருக்கும். அது மேபி ஃபர்தராக ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 21 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருந்தால் நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்து சீரியல் நம்பர் 4 & 5 இருந்துச்சு இல்லையா, அந்த வேலைவாய்ப்புக்கு 25,000 உங்களுக்கான ஊதியம் இருக்கும். உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட் 5 மாதங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருந்தால் இதற்காக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். வாக் இன் இன்டர்வியூக்கு அந்த பிளேஸ்க்கு கரெக்டான டேட் அண்ட் டைமுக்கு போயிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கரிக்குலம் விட்டை ரெண்டையுமே கொண்டு போய்க்கோங்க. பிளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு போய்க்கோங்க. அதையும் சொல்லியிருக்காங்க இங்கே தெளிவாக. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று கொண்டு போகணும். அந்த சென்டருக்கு நீங்கள் 1 ஹவர் முன்னாடியே போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் பிளஸ் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே ஒரு செட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதை கொண்டு போய்க்கோங்க. கால் லெட்டர் எதுவுமே வழங்கப்படாது. ஸோ நீங்கள் அந்த டேட்டுக்கு கரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ண விடுவாங்க. டிஏடிஏ எதுவுமே வழங்கப்படாது, அதாவது நீங்கள் போயிட்டு வருவதற்கான செலவுகள் எதுவுமே வழங்கப்படாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்களே, இந்த PDF நம்முடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கும். அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தகுதியுடைய நபராக இருந்தால் நேர்காணல் அட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள்.